வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டியூடி அஸ்வின் சேனல்ல இருந்து ஏ ரஹ்மான் கான்சர்ட் ரோஸ்ட் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மறக்குமா நெஞ்சம், மறக்கவே மாட்டோம். மிஸ்டர் ரஹ்மான் platinum ticket. There's actually somebody said scam of the year na idha. அது எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்கோ அதோட டபுள் ஆர் ட்ரிபிள் வச்சிருக்காங்க அவங்க. தே ஹவ் சோல்ட் மோர் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் அண்ட் லைக் 10 நிமிஷம் கூட உள்ள நிக்க முடியாது. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, இவன் கேட்ட மாதிரி தான டிக்கெட் கேக்கணும். என்ன உசுரோட வச்சு புதைக்கறக்கனே வந்திருக்கீங்க. மறக்குமா நெஞ்சம்னு டைட்டில் வச்சிட்டு காலத்துக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை ஏ ரஹ்மான் ஃபேன்ஸ் எல்லாரும் அனுபவிச்சிட்டு வந்திருக்காங்க. சோஷியல் மீடியா பக்கம் போனாலே காலையில இருந்து சம்பவம் மேல சம்பவமா வந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கான்செர்ட் நடத்தி மக்களுடைய வயிறு எரிஞ்சிட்டு டென்ஷன் ஆகி வந்ததெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க ACDC டீம். உங்கள யார் யா ஈவெண்ட் பண்ண சொல்றது? ஒரு ஈவெண்ட் பண்ண தெரியலனா எதுக்கே பண்றீங்க? எந்த இடத்துல பண்ணனும், எப்படி பண்ணனும், எப்படி வர க்ரௌட ஹேண்டில் பண்ணனும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணனும், ஒரு பேசிக் ஒரு அஜெண்டாவே இல்லாம என்ன ட்ரிக் நீங்கலாம் ஒரு ஈவெண்ட் பண்றீங்க அப்படிங்கற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த விஷயத்தலாம் பாக்கும்போது தெரிஞ்சது. அந்த அளவுக்கு பாக்கும்போதே நமக்கு கடுப்பாவது. ரியலா அந்த இடத்துல இருந்தவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சல் ஏற்பட்டுக்குன்றது தெரிய வருது. சோ இந்த வீடியோவுல ஏ ரஹ்மான் கான்செர்ட்ல நடந்த சம்பவங்களை எல்லாத்தையுமே அப்படியே டீடைலா வார்த்தை எடுக்கலாம். எனக்கு முடி வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் வீடியோ பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எல்லாம் வரும், ஜெனூனா வரும். வாங்க வீடியோ போலாம். உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ணம் எதுவுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ணம் நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். மறக்குமா நெஞ்சன்ற ஒரு டைட்டிலே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைட்டில். எந்த நேரத்துல இந்த டைட்டில வச்சாங்கன்னு தெரியல. அதுக்கேத்த மாதிரியே கான்செர்ட்ல போனவங்க எல்லாரும் மனசுல சலனத்தோட வெளியே வந்திருக்காங்க. காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காரு பெரிய பாய். ஃபிராங்கா சொல்லணும்னா ஏ ரஹ்மான் அவர்கள் இந்த பெரிய சம்பவத்தை வந்து மனசார பண்ணிருப்பாரு. அவரு தான் இதுக்கு முழு பொறுப்பேத்துக்கணும் நம்ம சொல்ல முடியாது. அவரு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருப்பாரு ACDC ஈவெண்ட் டீம் கூட. சோ அந்த பண்ணாடைங்க தான் இந்த மாதிரியான குளறுபடி எல்லாம் பண்ணி இந்த அளவுக்கு மக்களை அலக்கழிச்சிருக்காங்க. ஒரு கான்செர்ட்ன்றது எதுக்கு போறாங்க? காலம் பூரா கேட்ட பாடலை லைவா அந்த ஒரு எனர்ஜியோட ஸ்டேஜ்ல பார்க்கும் போது இருக்கிற கவலை எல்லாம் மறந்துட்டு ஒரு வைப்ல இருக்கிற டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்காக தான் கான்செர்ட்டுக்கு போறாங்க. நீங்க கான்செர்ட்டுக்கு போறதையே மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்கி மன உளைச்சல ஏற்படுத்துற மாதிரியான விஷயத்த பண்ணி வச்சீங்கன்னா இதெல்லாம் என்னன்னே சொல்றதுக்கு எனக்கு தெரியல. இது முதல் தடவை கிடையாது. ஆல்ரெடி இந்த கான்செர்ட் நடக்கும் போது மழை பெஞ்சு சம்பவம் பண்ணி எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க. அதுலயே மிகப்பெரிய டிசப்பாயிண்ட்ல இந்த கான்செர்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. அதுவும் கான்செர்ட் நடக்கிற இடம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா தான் கான்செர்ட் கேன்சல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரிய வந்தது. அதுக்கப்புறமா கான்செர்ட் தேதி தள்ளி வைக்கப்பட்டு செப்டம்பர் 10 நடக்க இருந்தது. ஏ ரஹ்மான் அவர்கள் ட்வீட் எல்லாம் போட்டாரு, மழை பெஞ்சாலும் சரி இடி இடிச்சாலும் சரி எவன் செத்தாலும் சரி நம்ம வந்து கான்செர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி மாசா கெத்தா ட்வீட் எல்லாம் போட இருந்தவங்க எல்லாரும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைமே ஷோ வந்து கேன்சல் ஆச்சு. அந்த டைம்ல எடுத்த டிக்கெட் வேற எக்கச்சக்கமா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ தேதி தள்ளி வைக்கும் போது இந்த டைம்லயும் டிக்கெட்டை ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. ACDC டீம் என்ன பண்ணிருக்கணும்? ஆல்ரெடி புக் பண்ணி ஷோ ஸ்டார்ட் ஆகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அந்த ஷோ கேன்சல் ஆச்சு. சோ அதுக்கு பே பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ஒரு கான்செர்ட்டுக்கு வர்றதுக்கு தயாரா இருப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன மயிருக்கு வந்து நீங்க வந்து திருப்பியும் புக்கிங் ஓபன் பண்ணீங்கன்னு சத்தியமா தெரியல. அப்படியே இருந்திருந்தாலும் அந்த இடத்துல எவ்வளவு பேர் தான் அனுமதிக்கப்படணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிஸ்ட் ஒன்னு இருக்கும்ல, அதை தாண்டியும் டிக்கெட் எல்லாம் வித்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழலா தான், ஒரு ஸ்கேமா தான் பார்க்கப்படுது. நல்லா கொள்ளையடிச்சிருக்கீங்க. இதுல வந்து நிறைய பேர் வந்து கான்செர்ட்டுக்கே வராம இந்த டிராபிக்கை பார்த்தே பாதி பேர் திரும்பி போனவங்க லிஸ்ட்லாம் வேற இருக்குது. கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தா சம் அமௌண்ட் லம்பா அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. 1-2 ரூபாய் கிடையாது, எல்லாமே 1,000, 2,000, 10,000, 20,000 டிக்கெட் போன காசு. 50,000 டிக்கெட் எடுத்து வேணாம் கிழிச்சு போட்டுட்டு வெறுப்பாகி போற மாதிரியான சம்பவங்கள்லாம் எக்கச்சக்கமா நடந்திருக்குது. கான்சர்ட் நடத்துக்கு இடம் சூஸ் பண்ணிருக்காருங்க பாருங்க, கேனத்தனமா. அதுவும் சண்டே அன்னைக்கு ECR-ல ஆதித்யாராம் ஸ்டுடியோ கிட்ட கான்சர்ட் நடக்க போகுது. ஊர்ல வேற இடமே கிடைக்கலையா? ECR-ல வந்து சண்டே ஆனாலே எல்லாரும் மகாபலிபுரம் பாண்டிச்சேரின்னு ட்ரிப் போற மாதிரியான
நிறைய பேர் போவாங்க, ஈவினிங் ரிட்டர்ன் வந்துகிட்டு இருப்பாங்க வீக்கெண்ட்ஸ்ல போனவங்க எல்லாருமே. நான் எப்பயுமே கடலூருக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தான் கிளம்பி வருவேன். எப்பயுமே 4 மணி நேரத்துல வந்து இறங்குறேன், 6 மணி நேரம் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு டிராபிக் அதிகமா இருக்கிற இடத்துல இவ்வளவு பெரிய கூட்டத்தை எடுத்துட்டு போயிட்டு உள்ள சொருகு போனா அந்த இடம் என்ன ஆகும்? ஏன் இங்க YMCA இருக்குது, தீவுத்திடல் இருக்குது, இங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா? அப்படி தள்ளிதான் வைக்கிறீங்கன்னா வேற எங்கேயாவது ஒரு இடத்த எடுத்து போய் வைக்க வேண்டியதானே. கொஞ்சம் கூடமா கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த இடம் என்ன மாதிரியான டிராபிக் வருது, இவ்வளவு கிரௌட உள்ள எடுத்துட்டு வரும்போது என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்ன்றதெல்லாம் யோசிச்சு பண்ணவே இல்லை போல. ரஹ்மான் அவர்கள் ஒரு கான்செப்ட் வந்து சைன் பண்றாருன்னா அவங்க என்ன மாதிரியான குவாலிட்டியா இதுக்கு முன்னாடி ஷோஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி அவங்களை பத்தி விசாரிச்சு அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறாங்கன்றதெல்லாம் கேட்டாரான்னு எனக்கு தெரியல. எனக்கு இவ்வளவு நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. தலைவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி செம்ம டயர்ட் ஆயிட்டாரு போல, காலையில எழுந்திருக்க கூட இல்ல போல. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதான் கூட தெரியல. அவசர அவசரமா ஒரு ட்வீட், அதுவும் இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்தது, அதை பத்திலாம் எந்த விதமான ஒரு மன வருத்தமும் இல்லாம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு அப்பாலஜிஸ் ஒரு சாரி உடன் கேட்டுட்டு ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கலாம். அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க வாங்கின டிக்கெட்டுக்கான காப்பியை கொடுங்க, எங்க டீம் உங்களுடைய குறை எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ட்வீட் போட்டாரு. அது இன்னும் கான்சர்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு கடுப்பு தான் ஏத்தி விட்டது. அட்லீஸ்ட் ரீஃபண்ட் பண்றேன், எந்த விதமான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. வடக்கப்பட்டி ராமசாமிக்கு கொடுத்த பணம் ஊ அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு வந்தவங்களுடைய பணம்லாம் ஆச்சு. இது யாரும் ட்ராக் பண்ணி எங்களுக்கு இது காசு வரல அப்படின்ற மாதிரி கேட்க போறதும் கிடையாது. நல்லா நக்கிட்டு போக போறாங்க. நீங்க இனிமேல் ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட்னு கனவுலோட நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு கான்செர்ட் பத்தி யோசிக்கவே மாட்டார்தான் எனக்கு தெரியுது. அப்படியே அமெரிக்காவுக்கே போயிட்டு சிவாஜின்ற மாதிரி ஃபாரின்லயே கான்செர்ட் பண்றதுக்கு போகிறதுக்கு ரெடியா இருப்பாரு. இதே மாதிரி சம்பவம் அவனே அங்க அமெரிக்கா இல்ல யூகே மலேசியா சிங்கப்பூர்ல நடந்தது வச்சு கிழிச்சு விட்டுருப்பாங்க ஈவெண்ட் ஆர்கனைசர். தமிழ்நாடுன்றதுனால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு காமெடினா, நேத்து சிஎம்ஏ ஈசியா ரோட்ல வந்திருக்காரு, அவருக்கு வண்டிக்குமே வழிவிடாத அளவுக்கு ஒரு டிராபிக். சிஎம் ஒன் வேல ஆப்போசிட் ரோட்ல வந்துட்டு கிளம்பி போயிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க ஏசிடிசி டீம். இதுல மிகவும் சோகமான ஒரு செய்தி என்னன்னா, இதுல மிகவும் மோசமான ஒரு செய்தி என்னன்னா, கான்செர்ட்டுக்கு போனவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வந்தாங்கன்னா சம்பந்தமே இல்லாம பொதுமக்களும் இதுல நடுவுல மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருந்ததுதான் ஒரு மிகப்பெரிய சம்பவமா நடந்திருக்குது. பாக்குறதுக்கு பாவமாவும் இருந்துச்சு. ஒரு சின்ன பொண்ணு கூட்ட நெரிசல பார்த்துட்டு கதறி அழுது, பாக்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. இது எல்லாமே ஏஆர் ரஹ்மான் ஒரு மனுஷனுக்காக கூட கூட்டம். கடைசியா பிகில் படம் ஆடியோ லான்ச்ல போனவங்களுக்கு குத்தி அனுப்பி விட்டதுதான் மிகப்பெரிய சம்பவமா இருந்தது. அதை பீட் பண்ற மாதிரி இன்னைக்கு பெரிய பாய் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு. இது கூட பரவாயில்ல, கூட்ட நெரிசல நிறைய அபியூஸ் எல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது சீரியஸ்லி ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்க போன பெண்களை தவறான இடத்துல தொடர்றதும் கூட்ட நெரிசல இதான் சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிற எச்சத்தனமான புத்தி உள்ள ஒரு சில கேடிகளும் அது உள்ள இருந்துக்குதுங்க. எல்லாத்துக்கும் காரணம் சரியான ஒரு வழிமுறையும் ஒரு ஆர்கனைசேஷனும் இல்லாம போனதுக்கான ஒரு காரணம் தான் இது எல்லாமே. இந்த சம்பவம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு காமெடி ஒன்னு நடந்தது. இத்தனை வருஷமா ஏ ரமணர் உள்ள ட்விட்டர் வந்து அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்குனா திடீர்னு பார்த்தா ட்வீட்ஸ் பை அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற மாதிரி பயோல வந்திருக்குது. என்ன தலைவா இப்படி இறங்கிட்டு, நீயும் இன்ஸ்டாகிராம்ல லைவ் எல்லாம் போடுவியே, போன்ல கையில வச்சுக்கிட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு விஷயம் வந்துன்னா ரீட்வீட் எல்லாம் பண்ணி மாஸ்க் காட்டுவியே, ஃபயர் எல்லாம் விட்டமே, இப்ப என்னன்னா ட்வீட்ஸ் பை அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற மாதிரி மாத்தி விட்டு ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஜகா வாங்கறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சில்லியா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வந்தவங்க எவனும் இதுக்கப்புறம் கான்செர்ட் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டுருக்காங்க. உள்ள போகும்போதும் வெளியே வரும்போதும் தான் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம்னு பார்த்தா, கான்செர்ட்லயும் சரியா பாட்டுலாம் கேட்கலன்னு சொல்லிட்டு அங்கேயும் மொக்க வாங்கி வச்சிருக்காங்க இந்த ஏசிடிசி டீம். உள்ள போனவங்களும் கொஞ்சம் திமிர் மேல 2000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு 10000 ரூபாய் டிக்கெட்டுக்கெல்லாம் போய் உட்கார்றது இஷ்டத்துக்கு அங்க போய் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் இளையராஜா தான் கரெக்டான ஆளு, ஸ்டேஜே களி ஊத்துவாப்புல. எதுக்கு நீங்க 2000 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு 10000 ரூபாய் டிக்கெட்ல வந்து உட்காந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி கரெக்டா தான் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதுவும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பலே கேடியா இவனுங்க, 25,000 பேருக்குன்னு சொல்லிட்டு 45,000 பேருக்கு மேல டிக்கெட்டை வித்து நல்லா கொள்ளை அடிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கான்சர்ட் நடக்கும் போது அதுக்கான ஹாஸ்பிட்டாலிட்டி, எமர்ஜென்சிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், ஒரு ஆம்புலன்ஸ், தண்ணி வசதி, இந்த எந்த விதமான விஷயத்தையுமே பண்ணாம இவனுங்க எதுக்கு ஆர்கனைசேஷன் வச்சிருக்கானுங்க? இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஈவன் பண்ண போறவங்களும் அந்த ஈவென்ட் கம்பெனி என்ன மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க கிட்ட சைன் பண்ணணும். இல்லனா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இத்தனை வருஷமா வாங்கின பேரை ஒரு நாள்ல லூஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஆயிடும். இந்த நிகழ்ச்சியில நடந்த சம்பவத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும் சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டுடேஷன். ஃபர்ஸ்ட் விஷயங்க, ஒரு இடத்துல கேன்சல் ஆயிதா இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்கள தான் மெயினாக நீங்கள் பார்க்கணும், அதுவே போதும். அங்கேயே ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது, ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறாங்கன்றது நல்லாவே தெரியும். சரி, இருக்கிறவங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ வேறு பிளேஸ் மாற்றிருக்கீங்க, அப்பயும் வராங்க, அவங்கள மதித்து அதோடு விட்டுருக்கணும்.
எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஏன் வித்தீங்கன்றது தான் புரியல. இருக்கிறவங்களுக்கே இடம் பத்தாது அப்படின்றதுக்கு எதுக்கு எக்ஸ்ட்ரா டிக்கெட் வித்து திரும்பவும் ரீசேல் பண்ணியிருக்கீங்கன்றது தான் புரியவே இல்லை. ஆனால் சொல்கிற மாதிரி ரகுமான் சார் பிடிச்சி ரொம்ப ஆசை, எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க டென்ஷன்லாம் மறந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு தான் வந்திருப்பாங்க. அங்கேயும் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி ரொம்ப கஷ்டப்படுற நிறைய பேருக்கு மூச்செல்லாம் திணற இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நெரிசல் இருந்தது. அட்லீஸ்ட் அந்த வழியாவது ஒரு ரெண்டு மூணாக பிரித்து விட்டுருந்தா எல்லாரும் கொஞ்சம் போயிருப்பாங்க. இதுக்கதே ரெண்டு வழின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதில் எப்படி இத்தனை பேரும் போய் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அது முன்ன பின்ன கான்சர்ட் நடத்திருக்கீங்களா இல்லையா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களா இல்லையா, இதில் ஏஆர் ரகுமானுக்கும் பங்கு இருக்குங்க. சுத்தமாக அவருக்கு எதுவுமே இல்லை, அவர் பாவம் அவர் என்ன பண்ணுவார்லாம் கிடையாது. கம்பெனி பார்த்து தானே சைன் பண்ணிங்க, இவங்க இந்த மாதிரி நடத்துவாங்களா முன்ன பின்ன நடத்திருக்காங்களா இவ்வளோ பேர் மேனேஜ் பண்ணுவாங்களான்றது அவருமே செக் பண்ணியிருக்கணும். அதில் அவருக்குமே சரிசம பங்கு இருக்குது. எனக்கு என்னென்னா, ஒரு இப்போ யூடியூப்பில் இப்போ ஒரு மீட்டப் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க, போலீஸ் அதெல்லாம் வந்து இது பண்ணிட்டு பர்மிஷன் கேட்கல இது பண்ணலன்னு அவ்வளோ பிரச்சனையாகுது. நம்ம யூடியூப்லேயே பார்த்துருக்கோம் நிறைய இந்த மாதிரி ஆகுது. ஒரு சின்ன இது இவ்வளோ பெரிய கம்பெனி இது நடத்துது பண்ணுதுன்னா போலீஸ்கிட்ட கேட்டிருக்கணும், அவங்க அலோவ் பண்ணியிருக்கணும், இவ்வளோ பேர் இங்கே வருமா டிராஃபிக் பார்த்துருக்கணும், இவ்வளோவும் பண்ணியிருக்கணுமே. இது எதுவுமே அந்த கம்பெனி பண்ணலையா, இது எப்படி விட்டாங்க, அதுதான் எனக்கு புரியவே இல்லை சுத்தமாக. போலீஸ் கூட அந்த அளவுக்கு கண்ட்ரோல் எடுத்துக்காத மாதிரி, நாலு போலீஸ் அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுமே கொஞ்சம் நிறையா போட்டு கொஞ்சம் சரி பண்ணி கரெக்டாக உள்ள அமைச்சிருக்கலாம். அது நிறைய பேர் ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க தள்ளுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. வர சண்டே டைம் வேற, போலீஸும் எவ்வளோ அவங்களும் மனுஷங்க தானே, அவ்வளோ பெரிய கூட்டம் 45,000 பேர் இருக்கும்போது என்ன அவ்வளோ பேருக்கு போலீஸாக போட முடியும், வேற வேலை இல்லையா இதுக்கு உக்கானு பார்க்க முடியுமா. எனக்கு என்னன்னா, போலீஸ் சொல்றத விட மக்கள் ஒரு தனி ஒழுக்கம், அவர் என்ன சொல்றது ஒரு ஒரு ஒழுக்கம் நம்மளுக்கு வேணுங்க, அதுவுமே இல்லை. பெருசா பேசுறோம் தமிழ்நாடு நம்ம தான் ஒழுக்கம் இது அதுன்னு எக்கச்சக்கமா பேசுறோம். ஆனா இப்போ வரைக்கும் ஒரு குழந்தையோ லேடிஸோ ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு நிம்மதியா வந்தாங்கன்ற பேர் இன்னி வரைக்கும் இல்லை. இதுதான் இருக்குல்ல வெக்க கேடு, நம்மளை பார்த்து நம்மளே காரை தூப்பிக்கிற கேடு இது. ஒரு 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 இது கிடைச்சா, ஒரு வாய்ப்பு கிடைச்சா வந்து இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ற அந்த மென்டாலிட்டி இருக்கு பாருங்க, கேவலமா இருக்கு, வாயில அசிங்க அசிங்கமா வருது எனக்குலாம். எப்படி இது சரி, இவங்க இந்த இந்த கரும இப்படிதான் இருக்கும் இது திருந்தாது அப்படின்னாலும், இது உங்களுக்கு தெரியும்ல ஒரு லேடிஸ் ஒரு குழந்தைங்க வராங்கன்னா எப்படி பண்ணணும், தனித்தனியா விட்டுருக்கணும், அவங்களுக்குன்னு பார்க்கணும், சேஃப்டி பார்க்கணும், அவங்க நகை போட்டுட்டு வருவாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தா கூட குழந்தை எல்லாம் பாத்துக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க, மைக்ல கத்தினு இருப்பாங்க, எப்படிங்க இதை போய் நீங்கள் விட்டீங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் நிஜமாக கம்பெனியில் அத்தனையாக இப்போ தான் புதுசாக என்ன வந்து பண்ணிகிட்டு இருக்கியா என்னான்ட்டு கூட எனக்கு தெரியல. இவங்க வழி எல்லாமே புரியுதுங்க, ரொம்ப கோபத்தில் எல்லாம் சொல்கிறாங்க எல்லாம் ஓகே. நான் ஒரு சிஸ்டரோட பேச்சு ஒன்று பார்த்தேன், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டிக்கெட்டு கொடுக்குற அந்த 5,000 காசை வந்து நான் வெளியே யாரும் இல்லாதவங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டு சொன்னாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னா, அது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு இழப்பு வரும்போது நீங்கள் ஒரு 5,000 மிஸ் பண்ணும்போது தான் அந்த இல்லாதவங்க ஞாபகம் வராங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரொம்ப சங்கடமாக வருத்தமாக இருந்தது. இப்போ அந்த காசு அவங்க கையில் இருந்தப்ப நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்களான்னா பண்ணியிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது மட்டும் அவங்க ஞாபகத்துக்கு வராங்க, அவங்கள பற்றி பேசுறதுன்றது வந்து எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது என்னன்னா ஒரு ஆதங்கம்தான், இங்கே வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அந்த காசை இன்னொருத்தர் கொடுத்துருக்கலாமே, நான் அதுதான் ஒன்று நடக்கிறப்ப தான் அந்த மாதிரி ஒரு தாட் வரும். இது என்ன சொல்கிறது, ஒருத்தர் மென்டாலிட்டி அது அங்கே வந்து நிற்கிறது அந்த ட்ரெஸ் அங்கே போனவங்க தான் தெரியல. நம்ம இங்கேருந்து இந்த இப்போ இது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது, பெண்கள் மேலே கை வச்சாங்க இதுன்னு சொல்கிறப்பயே சுருன்னு ஏறுது நம்மளுக்கு. அங்கே இருந்து பட்டவங்களுக்கு கூட இருந்தவங்களுக்கு அதெல்லாம் இன்னும் வலியாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுன்னு அதுக்குனா போவாங்களான்னா டவுட் ஆகிடும். இதுவே அவங்களுக்கு வாழ்நாளுக்கு எவ்வளோ நாள் இது அவங்க லைஃப்பில் இருக்கும்னு தெரியல. அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், அது போட்டு அவங்கள உறுத்தம், இப்படி காசும் வேஸ்ட் பண்ணி போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கோமே அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா டிக்கெட்டு வந்து 5,000 to 50,000 கொடுத்து பார்த்து இது பண்ணுற அளவுக்கு என்ன அப்படின்ட்டு, அவர் மேலே பாஸ் இருக்குது அதெல்லாம் ஓகேங்க, அவர் பிடிச்சி தான் போகிறாங்க அதுக்காக செலவு பண்ணுறாங்க அதெல்லாம் ஓகே. பட்டில் வந்து ஒரு பணம் இருக்கிறவங்க சரி, ஒரு சாதாரண ஆள் வந்து இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் மேலே போய் நேரில் பார்க்க போகிறோம், அந்த எக்ஸைட்மெண்ட் அதெல்லாம் எப்படி இருந்திருக்கு, அந்த ஆசைலாம் அப்படியே உடஞ்சி தூளாக போகிறப்போ
அது இன்னுமே வலி தான். எனக்கு ஒரே விஷயந்தான், தனிநபர் ஒழுக்கன்றது இங்கே இல்லவே இல்லை. நம்ம என்னதான் கற்றுட்டு வரோன்றது எனக்கு புரியல. எஜுகேஷனில் வளர்ந்துட்டோம், டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோம், எல்லாம் வளர்ந்துட்டோம், ஆனால் தனிநபர் ஒழுக்கன்றது நம்ம கற்றுக்கிட்டோமா, கற்றுக் கொடுத்தாங்களா? ஸ்கூல்லேருந்து இதை ஆரம்பிக்கணும். இது மட்டும் எங்கேயுமே இப்போ வரைக்கும் அந்த ஒரு இதுவே இல்லைங்க. நம்ம தமிழ்நாடு நம்ம பெருமையாக இருக்கோம், பெண்கள் குழந்தைங்கள் இப்போ வந்து நம்ம தைரியமாக அனுப்புகிறோன்ற அந்த பேச்சு மட்டும் இப்போ வரைக்கும் நம்மளால் பண்ணவே முடியல. அது நம்பிச்சு நம்ம ரொம்ப அசிங்கப்படுறோம். அதை மட்டுமாவது இது பண்ணலாம். ஒரு அவங்க பண்ணுறாங்க செய்கிறாங்கன்றது அவங்களுடைய பாதி தப்புனா பாதி தப்பு நம்மளதும் இருக்குது, சரிசமமாக இருக்குது. ஏர் ரகுமான அந்த கம்பெனி அவங்களது பாதி தப்பு இருக்குன்னா இங்கே இருக்கிற கூட்டமோ ஒரு பாதி தப்பு. நீங்கள் ஒழுக்கமாக லைனில் போக மாட்டீங்க, நீங்கள் ஏதோ 5000 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு ஜம்ப் பண்ணுவீங்க, பெண்கள் மேலே கை வைப்பீங்க, இதெல்லாம் என்ன? இந்த சைடும் தப்பு இருக்கு, ஸோ சம ரெண்டு பக்கமே தப்பு இருக்கு. ஆனால் தப்பு பண்ணுறவங்க யாருன்னா அந்த வக்ர புத்தி உள்ளவங்க தான் அந்த கை வைக்கிறது பண்ணலாம். பட் எதுவுமே பண்ணாதவங்க ஆசைப்பட்டு வர்றதுல அவங்க மேலே என்ன தப்பு இருக்கு? அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி நாயங்களாக இருக்கும்போது? இல்லை அந்த சொல்கிறேன், அந்த பயந்து பயந்து ஒரு இடத்துக்கு இன்னமும் போகிற சுச்சுவேஷனில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று ரெண்டு பேர்னால அவங்கனால பாரு இம்பேக்ட் ரொம்ப அதிகம். ஸோ அதுவுமே இருக்கக்கூடாது. இல்லை என்ன அதுக்கு தான் சொல்கிறது, ஒரு இது ஈவெண்ட் நடத்துகிறோன்னா அதை ஒழுக்கமாக நடத்தணும், லைன் வைக்கணும், நம்மளும் அதை மதிக்கணும். ரெண்டுமே இல்லை, அவனுங்களும் ஒழுங்காக பண்ணுறதில்ல, நம்மளும் அது அவங்க பண்ணாலும் நம்ம மதிக்கிறது இல்லை. ஸோ ரெண்டு பக்கமே அந்த ஈக்குவலாக ஒரு தப்பு பண்ணிகிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தப்பு நடக்குது, அது சீக்கிரமாக வெளியே வந்துடுறாங்க. யார்கிட்ட போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன அதில் பயம் இல்லாமல் போச்சு, யாருக்கும் ஈஸியாக கை வச்சிடலாம். பொண்ணுங்கன்னா அசாதாரணமாக போயிடுச்சு, இவங்களுக்குலாம் ஈஸியாக பண்ணிவிட்டு என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம் தான். ஒரு வாய்ப்பு தான், அந்த வாய்ப்பு கிடைச்சா நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்றாங்க. நீ வாய்ப்பே கிடைச்சாலும் சிக்னல் அங்கே இருட்டு யாருமே இல்லைனாலும் சிக்னல் போட்டிருந்தா நிற்கணும். நம்ம வந்து அதை ட்ரோல் பண்ணோம், பாரு இது யாருமே இல்லை நின்னுக்கிறான் பைத்தியக்காரன் அப்படின்னு நம்ம பேசுவோம். அதுதான் இருக்கிறதுலே அசிங்கம். எதுவாக இருந்தாலும் பழங்கிறது அவனை போயிட்டு என்னமோ நம்ம ரொம்ப கிண்டலாக பார்ப்போம், அது மாறணும் ஃபஸ்ட். இப்போ இந்த மாதிரி கூட்டத்தில் வந்து கரெக்டாக இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறது? இப்போ இதில் எத்தனை பேர் கரெக்டாக இருந்தால் எத்தனை பேர் தப்பாக இருந்தால் இதெல்லாம் இப்போ என்ன முடியுமா நம்மளால? அப்போ நம்ம கிண்டல் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒழுக்கமாக போகிறோம் நேராக போகிறோம்லாம். இங்கே பார்க்குறப்ப தெரியுது இல்லை எவ்வளோ அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறப்போ. இதுதாங்க வேணுமே, எல்லா இடத்துலையும் வாய்ப்பு கிடைச்சாலும் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு போய் தான் ஒழுக்கம். எல்லாம் இருக்கும்போது அப்படியே நல்லவமாய் நடிக்கிறது பேர் ஒழுக்கமே இல்லை. என்ன நடந்தாலும் நான் தப்பு பண்ண மாட்டேன், பெண்கள் மேலே கை வைக்க மாட்டேன், ரூல்ஸை மதிப்பேன் அப்படின்றது தான் நல்ல ஒழுக்கம். அது இப்போ இருக்கான்னு என்ன கேட்டால் அது பார்க்குறப்ப தெரியுது. நம்ம எவ்வளவோ பெருமையாக பேசுகிறோம் நம்மளை பற்றி, தமிழ்நாடுனா பெருமைன்னு பேசுகிறோம், அதெல்லாம் இதெல்லாம் பார்க்குறப்ப உடஞ்சி போயிடுதுங்க. இதுக்கு ஒரே வழி இவங்க இவ்வளோ பட்டதுக்கு அட்லீஸ்ட் அவங்க பணமாவது ரிட்டர்ன் பண்ணிடுங்க. மான உள்ள ஒரு இதுவாக இருந்தால் அந்த பணத்தை தயவு செஞ்சு ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அவங்க அதுவாது கிடையிட்டா அட்லீஸ்ட் ஒரு பாதிக்கு பாதியாவது அவங்களுக்கு இது போட்டோம். இதை இப்படி ஒரு பணத்தை நீங்கள் வச்சு இது பண்ணிங்கன்னா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல.